மற்றும் கரு ஆகியவற்றை ஒரே நிலையில் பாதுகாத்தல், எம்பிரியோ, எக் டிராகிங் மற்றும் முற்றிலும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்ட நவீன ஆய்வுக்கூடம் போன்ற வசதிகள் உள்ளன. என் பேர் முரளிகிருஷ்ணன், என் ஒய்ஃப் பேர் கோமலா. நான் எனக்கு 2013 கல்யாணம் ஆச்சு மேடம். கல்யாணம் ஆகி நானும் ஒரு வருஷம் இப்போ வெயிட் பண்ண கிடைக்கல. அதுக்கப்புறம் 2002 ஹாஸ்பிட்டலில் பார்க்க ஆரம்பித்தேன் மேடம். அதுலேருந்து இந்த 13 பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கேயும் எனக்கு கில்காவலை. அப்புறம் எனக்கு திருமங்கலத்துலேருந்து இந்த அட்ரஸ் வாங்கி கொடுத்தாங்க மேடம். உடைய அட்ரஸ்ஸு நான் வந்து முதல்ல சும்மா கன்சிலர் தான் மேடம் பார்க்கணுனாங்க. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க மேடம், இல்லை நீங்கள் ரெண்டு பேராக வந்தால் தான் நான் பார்த்து சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நான் போகாத இடம் கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடம் பார்த்துட்டேன், நிறைய செலவு பண்ணிட்டேன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்னுடைய இது வந்து இங்கே வந்து சொன்னதுக்கு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு நல்லா இது பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ணுறது கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதனால் வந்து இந்தமாதிரி டெஸ்ட் பேபி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதான் விரும்பினேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் வந்து திருப்பியும் நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நானே டெஸ்ட் பேபி தான் கேட்டேன் மேடம்கிட்ட. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லணும். என்னுடைய டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. அப்புறம் இவங்களுக்கும் என்னுடைய ஒய்ஃபுக்கும் டெஸ்ட்லாம் எடுக்க சொன்னாங்க. எல்லாமே எனக்கு வந்து நம்ம நம்பிக்கைன்றது வந்து 50% தான். எல்லாமே 100% கிடைக்காது, 50% தான். அந்த 50%ஓடு இங்கே வந்தேன். ஆனால் மேடம் பார்த்தவொடனே எனக்கு அந்த எல்லாமே வந்து ரொம்ப துல்லியமாக பார்த்தாங்க எங்களை. எங்களுக்கு ஆண்ட முனியத்தில் நாங்கள் ஒன்று தான் ஏம் பண்ணோம். ஆண்ட முனியத்தில் எங்களை 2 கிடச்சிருக்கு. 13 ரொம்ப ஜாஸ்தி. என்ன மாதிரி வெயிட் ஃபேஸ் பண்ணாதீங்க. 1 பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எதுவும் சத்தான இது கிடையாது. 6 பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்க கண்டிஷன்லாம் இது வந்து ஒரு முக்கியமான இது. குழந்தை செல்வன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டு நிறைய இருக்குது, எவ்வளோ நாலேஜ் வளர்ந்துருக்கு. அதனால் வந்து நீங்கள் எந்த கூச்சமும் படாதீங்க. நீட்டாக வந்து மேடம் வந்து லேடி டாக்டர் இருந்தாலும் சரி, ஜென்ஸ் டாக்டர் இருந்தாலும் எந்த கூச்சமும் படாதீங்க. முக்கியமாக வந்து நல்லா பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. குழந்தை நான் வந்து எப்படின்னா, எங்கள் ஒய்ஃபை இங்கே எட்டுன்னு வரும்போது சாதாரணமாக தான் வந்தேன். அப்புறம் வந்து மேடம் வந்து டெய்லி வர சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் போடணும்ப்பா, இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த முட்டை வளர்ச்சி நல்லாயிருக்கும். நாங்கள் டெய்லி வர சொன்னாங்க, டெய்லி வந்தேன். என்னுடைய வேலை கூட அதனால் போச்சு. நான் வந்து மதியானம் ஆகிடுது. இங்கே வந்து எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மதியானம் ஆகிடும், அதை வந்து பார்க்க முடியாது. ஒரு நாள் கூட ஆகும், அதை பற்றி இது பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி இது பண்ணக்கூடாது. லீவு போட்டாவது இதை பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து 1 நம்ம கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வேறு எங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து குழந்தைன்றது வந்து நம்மளை அந்த 1 கிடச்சி நம்மளுக்கு நல்ல அதான் வரும்போது 2 வரணும். இங்கே போகும்போது 10 கழிச்சு 3 போகலாம். அவன் ஆண்டவன் கிஃப்ட்டாக இருந்தால் 4 போட்டோம். என் பேர் ராஜேஸ்வரி, எங்கள் ஹஸ்பண்ட் நேம் யோகீஸ்வரன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 11 ஆகுது. நான் எங்களுக்கு 11 நாங்கள் பாப்பா இல்லைன்னு ரொம்ப கவலைப்பட்டோம். நிறைய ஹாஸ்பிட்டல், ஃபெமிலியர் ஹாஸ்பிட்டலில் எல்லா இடத்துலையுமே ட்ரீட்மெண்ட் போனோம். ஆனால் வந்து எங்களுக்கு அங்கே சக்ஸஸ் கொடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து மாலாராஜ் மேடம் பற்றி கேள்விப்பட்டோம். ஏன்னா அவங்க வந்து எங்கள் அண்ணாவுக்கு 2 பிறந்திருக்கு. 2 மாலாராஜ் மேடம் கிட்ட தான் பிறந்திருக்கு. ரெண்டுமே நல்லபடியாக இருக்கிறாங்க. எனக்கும் வந்து அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணி அங்கேயே தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். ஃபஸ்ட்டு வந்து நீர் கட்டின்னு ஆப்ரேட் பண்ணாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 கழித்து எனக்கு கன்சீவ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து எனக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணோம். ஃபாலோ பண்ணதில் நாங்கள் நல்லபடியாக கன்சீவ் ஆனேன் லாஸ்ட் இயரு. அப்புறம் வந்து எனக்கு 10 நிறைய வந்து அட்மிட் பண்ணுற மாதிரி பெயின்ஸு எல்லாமே வந்துச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே மேடம் வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. மிட் நைட்டில் நான் கால் பண்ணால் கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் நர்ஸ், டியூட்டி டாக்டர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாஸ்பிட்டல் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். நான் எல்லா ரெஸ்பான்ஸ் என் நைட்டில் போனால் கூட நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். மேடமும் வந்து எல்லா 24 என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் மிட் நைட், 2:00, 1:00 எப்போ கால் பண்ணாலும் மேடம் வந்து எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் பாப்பா நல்லபடியாக பிறந்தது. எனக்கு 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டுமேருமே நல்லா இருக்காங்க. எங்கள் லைஃபே வந்து பாப்பாங்க தான். எங்களுக்கு லைஃப் கொடுத்த மாலாராஜ் மேடமுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நீங்கள் குழந்தை இல்லாத தம்பதியினரா? நீங்களும் குழந்தை பேர் அடையலாம். ஐயூஐ, ஐவிஎஃப், இக்ஸி, பிளாஸ்டோசிஸ்ட் கல்ச்சர் போன்ற அதிநவீன சிகிச்சை முறைகளின் மூலம் குழந்தை பேர் அடையலாம். மேலும் கருத்தரிப்பில் வெற்றியடையாத பெண்களுக்கு லேசர் மூலம் கருத்தரிக்க செய்யும் முறை, சர்வதேச தரமான பரிசோதனை ஆய்வுக்கூடம், திறமை வாய்ந்த மருத்துவர்களும் மற்றும் கருவியல் விஞ்ஞானிகள் மூலம் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ், 65 R Block, அண்ணா நகர், சென்னை 640, ஃபோன் 044-2626-266, மொபைல் 99529-92618, இமெயில் Dr.Mala Raj@firmhospitals.com. மருத்துவ உலகம்